போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஒரு சில விஷயங்கள் கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான். இந்த ரெண்டு மட்டும் கிடையாதுங்க, இன்னொன்று இருக்கு, அதுதான் என்னன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 6. ஸோ இந்த மூணுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தா 3K அப்படிங்கிற ஸ்வீட் ஸ்பாட்ல கிடைக்குது. பார்க்க போனால் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து TWS-க்காக 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒர்த்தா ஃபீல் ஆகாதுங்க. ஸோ 5000 கீழே செலவு பண்ணாலே மோதன் என்ன, அதுவும் முக்கியமாக நிறைய பட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் இருக்கிற எல்லா ஆடியோ கூடக்கும், அதாவது LHDC, LDAC, ஆப்டெக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு 5000 ரூபாய்க்குள்ளேயே நிறைய ப்ராடக்ட்ல கொடுத்துறாங்க. இதில் ஹைலைட் என்ன, இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல டியூல் டிரைவர் மாதிரியான ஆப்ஷனையும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. சோ இது எல்லாமே 5000 ரூபாய்க்கு கீழ கிடைக்கும்போது ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ், ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இல்ல, கொஞ்சம் மைனர் டிஃபரன்ஸ்க்காக நம்ம எதுக்காக 10000 15000 20000 கொடுக்கணும்? அது அவசியம் இல்லாத விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீ அதை என்ஜாய் பண்ணுற. ஸோ அப்படிங்கிற கேள்வி நிறைய தடவை கேட்டிருப்பேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது ஒரு பக்கம் ஓகே, அதாவது 1 இயர் வாரண்டி இருக்கும்போது பரவாயில்ல, அதுக்கப்புறமா நக்கு, இன்கேஸ் பேட்டரி போகுது இல்லாட்டி வந்து கேஸ் ஏதாவது ஆகுது, ஏதாவது ஒரு பார்ட் வந்து ஒர்க் ஆகலைனா கூட நக்கு. சரி இருக்கட்டும், இப்போ வந்து முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, 3000 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்டில் 2799 ரூபாய்க்கு இந்த நார்டு பட்ஸ் 3 ப்ரோ கிடைக்குது. இதில் வந்து ஏஏசி தான் இருக்குது, எந்த விதமான ஸ்பெஷல் கோடக்கும் கிடையாது, அதாவது ஹை ரெசல்யூஷன் ஹை லாஸ்ட்லெஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியான கோடக்ஸ் எதுவுமே கிடையாது. அது எல்டாக் LHDC இது ரெண்டுமே ரொம்ப மோஸ்ட் ஃபெமிலியர், அதை தவிர ஆப்டெக்ஸ் இது எதுவுமே கிடையாது, வெறும் ஏஏசி தான். பட் இருந்தாலும் இதோட டிசைனும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம், நல்ல ப்ராடக்ட். சரியா, இதில் முக்கியமாக நான் எப்படி சொல்லலாம்னா, இப்போ உங்கள் ஃபோனில் சப்போஸ் எல்டாக் இல்லை, இல்லாட்டி உங்கள் ஃபோனில் LHDC இல்லை, அந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்கும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம சாம்சங் அண்ட் பிக்சல் யூசர்ஸ் உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்டாக் இருக்கும். ஸோ எல்டாக்கோட யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், இதுவும் சிங்கிள் டிரைவர் தான், பட் இதோட கொஞ்சம் பெட்டராக டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். பட் எப்படியா இருந்தாலும் எல்லா ஆடியோ ப்ராடக்ட்டையுமே நீங்கள் எப்படி டியூன் பண்ணுறீங்க, அதாவது எந்த ஆஸ்பெக்ட்லனா ஈக்குவலைசர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆடியோ ப்ராடக்ட்டோட அவுட்புட்டு அதை மாறும், ஓவரால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதெல்லாமே ஹேமோலோடி அப்படிங்கிற அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ரியல்மி லிங்க் ஆப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ ரியல்மி பட்ஸ் ஏர் 6 பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு சொல்லலாம். ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ஏன் ரொம்ப சர்ப்ரைசிங்லி பயங்கரமான கில்லர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம்னா, நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை, ஸோ உங்கள் ஹெல்ப் கேட்டு நான் வந்திருக்கேன். ஓப்பனாக சொன்னால் இந்த வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவை. யார்கிட்டையாவது பட்ஸ் ஏர் 6 இருக்குன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை அப்படியே பின் பண்ணி விட்டுறேன். அண்ட் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கூட ஃபியூச்சரில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸே படித்து கூட எல்லாருக்கும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஸ்பெக்டில் சொல்லிட முடியும், என்ன கான் அண்ட் என்ன ப்ரோ அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ரியல்மி பட்ஸ் ஏர் 6 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, LHDC LDAC ரெண்டுமே இருக்குது, அதை தவிர SBC AAC இஸ் வெரி காமன், அதுவும் இருக்குது. ஸோ அப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு பட்டியும் தாண்டி, இந்த ரெண்டு பட்டிலும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தாண்டி தலைவர்கிட்ட இருக்குது, அது என்ன பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் இப்போ ஷாக், அதுவும் 2799 கிடைக்குது. ஸோ இதுவும் 2799, அதுவும் 2799, இது 3300 மாதிரியான பட்ஜெட்டுக்கு இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூணுமே வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் இப்போ திங்க் பண்ணிக்கோங்க, என்ன பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லாமே சிமிலர் டிசைன்ஸாக தான் இருக்கும், இருந்தாலும் இது கொஞ்சம் மேட் ஃபினிஷு, ரியல்மியும் ஓரளவுக்கு மேட் ஃபினிஷு, இது கிளாஸி ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகும். ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ உங்களோட பிக் என்ன, இந்த மூணுத்தில் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேங்க, 5000 ரூபா ஏன் 10000 ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்குள்ளே வரும்போது அதில் TWS அப்படிங்கிற ஸ்பேஸை, சரி 5000க்குள்ளேயே வச்சுப்போமே, அப்போ இந்த 5K-க்குள்ளார இருக்கிறதுலே சூப்பராக டாமினேட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால், எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாமல் இந்த பயவில்லைங்க கம்பெனியே சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா 1300 ரூபா 1500 ரூபா அங்கெல்லாம் IQ TWS-லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, பட் BBK ஃபேமிலியோட TWS-ஏ அவ்வளோ நம்மளால் பார்க்க முடியுது, 2K. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, பயங்கரமான சேலஞ்சிங் காம்படிஷன் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். அதுக்கேற்ற மாதிரி யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா கன்சூமருக்கு தான் பெனிஃபிட், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குது இல்லை. ஒரு காலத்தில் LHDC LDAC இதெல்லாம் வந்து நம்ம நெக் பேண்டில் 2000 ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்தோம், பட் இப்போ என்னடான பார்த்தா 2700 ரூபாய்க்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஐடியா TWS கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி பார்க்கலாம், பை.